ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பாஞ்சி கேக் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லேயே வந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் டிஸ்பிளேக்கு வேணும்னு டக்குன்னு நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேக் டின்ல பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதில் மைதாவை கொஞ்சமாக போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து இந்த கேக் எப்படி செய்யணும்னு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ. ஸோ இது எல்லாம் நோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேக் நீங்களும் செய்யலாம். அதுக்கு 200 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் டெஃபினட்டாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப்பும் கூட. அந்த 200 கிராம் பட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூனுக்கு சுகரை போட்டு பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா சுகரையும் அதில் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில், பீட்டரில் ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். எப்போனா அந்த சுகர் வந்து அந்த பட்டரில் மெல்ட் ஆயிடணும். மெல்ட் ஆகி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பட்டர் மாதிரியே கன்சிஸ்டன்சியில் வரணும், ஒரு க்ரீமி பட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கரகரங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நல்லா பட்டரோட சுகர் அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமியாக வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுலை கூட நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுல் சுகரும் மிக்ஸ் ஆகும் பட்டர் கூட. அப்போ தான் அது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள், அந்த ஒரு மாதிரி லைட் க்ரீம் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபுல்லாக பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு முட்டையாக தான் நம்ம சேர்த்துணும், ஒவ்வொரு எக்காக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எக்கு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு கேக் சாப்பிடும்போது நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஒரு எக்கை போடணும், அது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். அகெயின் அடுத்த எக்கு, அந்த மாதிரி 4 எக்கு போட்டுக்கணும். இப்போ 200 கிராம் மைதா எடுக்கிறேன்னா 200 கிராம் சுகர் எடுக்கணும். அதே மாதிரி 4 எக்கு எடுக்கணும். அதாவது ஒவ்வொரு 50 கிராமுக்கும் ஒவ்வொரு எக்கு கணக்கு அப்படி தான். இப்போ 50 கிராம் பட்டர் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் சுகர் எடுக்கணும், 50 கிராம் மைதா எடுக்கணும், 1 எக் எடுக்கணும். அதுதான் இதோட கணக்கு. அதே மாதிரி இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இந்த வெண்ணிலா எசன்ஸ் கம்பல்சரி போடணும். அப்போ தான் வந்து இந்த எக்கோட ரா ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெட் இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் 200 கிராம் மைதா. நம்ம வீட்டில் மேக்ஸிமம் வந்து 200 கிராம் மைதாக்கு மேலே குக் பண்ண முடியாது, நம்ம அவனெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இப்போ 200 கிராம் மைதா எடுக்கிறோம்னா மேக்ஸிமமாக 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுடர் போடலாம். அதுக்கு மேலே பேக்கிங் பவுடர் போட்டு நம்ம பேக் பண்ண முடியாது வீட்டு அவன்களுக்கு. பேக்கரியிலலாம் அது வேறு ஸ்டைலில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1.5 இல்லைனா 1.5 இல்லைனா மேக்ஸிமம் 1 ஸ்பூன் கூட போதும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் போட்டுக்கணும். இது எல்லாம் மூணையும் போட்டு நல்லா சளிச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவு கூட அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் மிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் எனக்கு திக்காக இருக்கிறனால நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்க் வந்து உங்களுக்கு நீங்கள் பாயில் பண்ணி ஆற வச்ச மில்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரா மில்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா நம்ம வந்து எப்படினாலும் அவனில் வைக்க போகிறோம், அது எல்லாமே நல்லா வெந்துடும், குக் ஆகிக்கும். ஸோ இந்த மில்கை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம பீட்டர் போடக்கூடாது. இந்த மைதா மாவு போட்டதுக்கப்புறமாவே நம்ம பீட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கையிலேயே வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டு, அது இடையில கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணணும். எதுக்காகனா இடையில இருக்கிற அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடணும். அதே மாதிரி இந்த எல்லா மாவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகுங்கிறக்காக அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா சைடுமே இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோமி மாதிரி நல்லாயிருக்கும், ஸ்மூதியாக வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிக்சிங் பவுலையும் அப்பப்போ ரொட்டேட் பண்ணிக்கணும், எல்லா சைடும் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணணுமா என்னென்னு. அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்ல இந்த மாவை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் மாவை மிக்சரை அப்படியே அதில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் இதில் முக்கியமானது நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேக் டின்னை நல்லா ஷேக் பண்ணணும். எதுக்காகனா அங்கே இங்கே தூக்கிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கும், இந்த மேலெலாம் ஒரு மாதிரி கொச கொசன்னு இருக்கும். இது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு கேக் நல்லா உப்பி வரும். அதுக்கு தான் இப்போ அவனில் ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 45-50 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து கொஞ்சம் நேரம் நம்ம கூல் பண்ண வெடிச்சிடணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா செட் ஆகும், இல்லைன்னா அதை டின்னில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை உல்ட்டாவாக போட்டு நம்ம டேர்ன் பண்ணி
எடுத்துட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வார்ம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இதோட டேஸ்ட்டு இதோட ஸ்மெல்லுக்காகவே நாங்கள் உடனே இமீடியட்டாக கட் பண்ணி சாப்பிட்டோம். சம்மர் டேஸ்ட்டாக இருந்தது, டெலிஷியஸாக இருந்தது. அது மேலே கொஞ்சம் செர்ரியெல்லாம் டாப் பண்ணி கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நாங்கள் ஜாலியாக கட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது, ஸ்வீட்டும் கரெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.